யார் தமிழர் யார் தமிழர் இல்ல தமிழர் இல்லைன்னு சொல்றதுக்கான யோகியது யாருக்கு இருக்கு யாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் யாருக்கு இருக்கு யாருக்கும் கிடையாதுங்க நான் எனக்கு இருக்கு நான் சொன்னா பிற மொழி பேசுறவங்க தோப்பையா சொன்னார்னா அதற்கு பின்னாடி மறுப்பு கொடுத்த பொழுது கருத்தை மாற்றிக்கொண்டார் அவரு அந்த மக்களுக்கு நட மனிதர்கள் தானங்க அவங்க இந்த சமூகத்துல பங்களிச்சிருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு நடந்த இத்தனை சமூக கொடுமைகள் குறித்து பேசுறது வக்கு இல்ல அப்படின்னா இத பேசுறதுக்கு என்ன பேசணும்னு நீங்க தீர்மானிப்பீங்க நான் தீர்மானிக்கல ஏறுதல் என்பது எது இதெல்லாம் பேசிட்டு இருந்தா அதுக்கு எதிர்வினைக்கு தயார் தமிழர் குடி அது அதை ஏற்கிறாங்க அதுக்கு யோகியது என்ன சொல்லுங்க நீங்க என்ன உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன் நானு இப்ப யார் தமிழன்றத யாரும் முடிவு செய்ய முடியாதுன்னு சொல்றேன் இப்ப வட இந்தியர் குடியேற்றத்தை நீங்க எதிர்க்கிறீங்களா இல்ல வடஇந்திய குடியேற்ற எதிர்க்கவும் இல்லை அதை ஏற்கவும் இல்லை விஷயம் என்னன்னா வட இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல தமிழ் முதலாளிகள் வந்து தமிழ் தமிழ் தொழிலாளர்களுக்கு உண்மையா இருக்காங்களா அதுதான் இல்லைன்னு சொல்ல அதான் நீங்க முதலாளித்துவமா தானே பாக்கணும் அவரு மார்வாடி முதலாளி ஒரு தமிழ் முதலாளி இப்ப நீங்க ஒண்ணு சொல்றேன் வட இந்திய முதலாளிகள் வர்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னா அவன் இங்க இருக்கக்கூடிய தொழிலை மொத்தமா கட்டுப்படுத்துறான் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய ஒரு பேச்சு அருந்ததியினர் வந்து ஆந்திராவிலிருந்து தூய்மை பணி செய்வதற்காக இங்கே கொண்டு வரப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னது அது அருந்ததியினர் செயல்பாட்டாளர்கள் இயக்கங்கள் எல்லாமே அதுக்கான விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ தோ பரமசிவன் அவர் பேசின ஒரு வீடியோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஆதாரமாக சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க முதல்ல அரசியல் தலைவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா அனைத்து சமூக மக்களையும் அங்கீகரிக்கின்ற வகையில் அவருடைய கண்ணியத்திற்கு எந்த வகையிலும் குறைவில்லாமல் நீங்கள் வந்து பேசணும் ஒரு பொது தளத்தில் பேசுகிறீங்க உங்களுக்கென்று உங்களுடைய அரசியலாக தான் உங்களுக்கு எல்லாரையும் வாழ வைக்கிறோம் இல்லை இல்லை இது எங்களை வாழ வைக்கிறதுக்கு மற்றவங்களாம் வரணும் அவசியம் இல்லைங்க அரசை நம்பி அவனை பிழைக்கல அவன் உழைச்சி பிழைச்சிட்டு இருக்கிறான் அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் கஞ்சி ஊற்றிட்டுருக்கா என்ன அவன் உழைச்சி அவன் பிழைச்சிட்டு இருக்கிறான் யாரும் இவங்களுடைய தயவு தாட்சியெல்லாம் யாரும் இல்லை அப்படி தமிழரோட வரலாறுல எந்த காலத்துலையும் அரசனை நம்பி பிழைச்சதும் நம்ம கிடையவே கிடையாது அது ஏதோ கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க போய் வேணா அண்டி பிழைக்கலாமே ஒழி சாமானியம் ஏழை கூலியெல்லாம் வந்துட்டு அரசனை அண்டியாக பிழைச்சாலும் இவங்க வந்து நம்மளுக்கு கஞ்சி ஊற்ற போகிறாங்களா அப்படி வந்து தமிழன் என்றைக்கும் வாழ்ந்ததில்லை அப்படி ஒன்று இவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கணும் அவசியம் தமிழனுக்கு கிடையாது இருந்தது கிடையாது அதனால் யார் பிழைக்க வைக்கிறோம் யார் வாழ வைக்கிறோம்னு பேசுகிறதுக்கான யோகியது எவனுக்குமே கிடையாது இது வந்து ஒரு தலைவராக இருக்கிறீங்கன்னா எல்லா சமூகத்தினை பற்றியான வரலாறை தெரிஞ்சுக்கிறது வேறு அதை அரசியலாக பயன்படுத்துறது வேறு எந்த தேர்தலில் எதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது இந்த வரலாறு எதுக்கு பயன்படுத்தப்படுது சமூகத்துக்குள்ளார சாதியாக பேசி சாதி வரலாறை பேசுவதற்கான தேவை எதுக்கு வருது ஒரு சாதி வரலாறு என்பது அந்த மக்கள் மீட்சி அடைய வேண்டும் என்பதற்காக பயன்படலாம் பேசியிருக்கக்கூடாதுன்ற ஒரு கருத்து அது உண்மையா இல்லையான்ற ரெண்டு விஷயத்துக்கு வரேன் முதல்ல பொறுப்புணர்வு இருக்கணும் பொறுப்புணர்வு இருக்கணும் சரிங்களா ஆளை ஆய்ந்து படித்து அதன் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசணும் பேசுனதுக்கப்புறம் ஆதாரத்தை தேடக்கூடாது அதுக்கு புலமை அதில் பேசுறது அளவுக்கு புலமை இல்லைன்னா பேசக்கூடாது ரெண்டாவது பேசுறதுக்கான நோக்கம் என்ன அங்கே வந்து இந்த சாதி வந்து முதலியார் சாதி இப்படிப்பட்ட சாதி இது அருந்ததிரி சாதி இப்படிப்பட்ட சாதின்னு பேச வேண்டிய அவசியம் என்ன வருது உங்களுக்கு வந்து பேசுகிற மக்களை தெலுங்குன்னு சொன்னால் ஏன் கோவப்படுறாங்க அதாங்க எதுக்கு பேசுறீங்கன்னு நான் கேட்குறேன் நான் கேட்குறேன்னா இந்த தேர்தலில் அதனுடைய தேவை என்ன தேர்தல் என்பது இன்றைய ஆட்சி குறித்தோ அல்லது அந்த அந்த தொகுதியில் இருந்த வேட்பாளருடைய பங்களிப்பு குறித்தோ அந்த தொகுதியில் வாழக்கூடிய மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை குறித்தோ இருக்கலாம் இல்லை இது சாதி குறித்து பேசுறது இல்லை இது இனத்தை குறித்து பேசுறது இல்லை எதுவாக வேணா இருக்கட்டும்ங்க நான் கேட்குறேன் ஒரு இடைத்தேர்தலில் அந்த மக்களுக்கு நான் கேட்குறேன் இந்த வரலாறை சொல்லி ஈரோடு தொகுதி இருக்கு இல்லைங்களா அந்த தொகுதியில் என்ன சாதிக்க போறீங்கன்னு எனக்கு சொல்லு அந்த தொகுதியில் என்ன சாதிக்க போறீங்க வரலாற்று ஆய்வு நடுவம் ஏதாவது வைக்க நட்ட போறீங்களா இல்ல அங்க தொழில ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா என்ன பண்ண போறீங்க எதுக்கு இந்த கருத்து பதிவு பண்றீங்க இது வந்து ஒரு ஆய்வரங்கம் கிடையாது இது தேர்தல் அரங்கம் ஓட்டு வாங்க தானே போறீங்க ஓட்டு வாங்க தானே போறீங்க அந்த ஓட்டு வாங்குற அரங்கத்துக்கு எது தேவை அரசியல் பொருளாதாரம் பத்தி பேசுங்க அரசு நல்லா இருந்ததா நல்லா இல்லையா பொருளாதார ரீதியா நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா சட்டத்திட்டங்கள் நடந்ததா பழைய எம்எல்ஏ ஒழுங்காக வேலை பார்த்தாரா இல்லையா மக்களை சந்திச்சாரா உங்களுக்கு வேணுங்கிற குடிதண்ணீர் வந்துச்சா சாக்கடை ஒழுங்காக போச்சா கரண்ட் வந்துச்சா இதை பேசுறதுக்கு என்ன பேசணும்னு நீங்கள் தீர்மானிப்பீங்க நான் தீர்மானிக்கல தேர்தல் என்பது எது இப்போ நீங்கள் ஒரு கருத்தரங்கத்தில் பேசுங்க அதுக்கு பதில் சொல்லலாம் நீங்கள் ஒரு மக்களை பார்த்து இந்த மக்கள் இந்த சாதிகளை வந்து வந்தாங்கன்னா அதுக்கான நோக்கத்தை தான் பேசுகிறேன் நான் கேட்க வேண்டியது வந்து இதை பேசக்கூட சொல்ல இதுக்கான நோக்கம் என்ன சாதிய ரீதியாக ஒருத்தர் அடையாளப்படுத்தி பேசுறது சரி சாதி ரீதியாக இல்லை யார் தமிழர் தெலுங்கர்
பிற மொழி பேசுறவங்க அதுக்கான யோகியதை வந்து யாருக்கு இருக்கு? யார் தமிழர், யார் தமிழர் இல்லை, தமிழர் இல்லைன்னு சொல்றதுக்கான யோகியதை யாருக்கு இருக்கு? யாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் நீங்களே எடுத்து பேசுவீங்களா? அதுக்கான யோகியதை இருக்கா? தமிழனுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன இழந்திருக்கீங்க? என்ன ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் அறிஞரா? இல்லை. பண்பாட்டுகள் அறிஞரா? அது இல்லை. தொழில் அறிஞரா? அதுவும் இல்லை. இனவரவில் அறிஞரா? அதுவும் இல்லை. அரசியல் கட்சி தலைவர் அவ்வளவுதானே? அதிகாரத்துக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு எது தெரியுமோ அது, எது தெரிஞ்சதோ அதுவே ஒழுங்கா பண்ணலையே. தேசிய விருதோ விருது பெற்ற சினிமா படமாவோ அல்ல உலக புகழ்பெற்ற சினிமா படமாவோ பண்ண முடிஞ்ச ஆளா இருந்து இதெல்லாம் பேசினா சரி, ஒரு துறையில புலமை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அதுவே இங்க ஒண்ணும் முடியல. அதுக்கே இங்க ஒண்ணும் கிடையாது. இப்ப இதை பத்தி பேச போனா இந்த வரலாறை பத்தி பேசும். அப்ப நீங்க வந்து இதை பேசுனீங்கன்னா எதிர்மணி வர செய்யும். அப்ப நீங்கள் வந்து அருந்ததியர் வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் விஜயநகர பேரரசு காலகட்டம். விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி இருந்த கல்வெட்டுகளில் அந்த சமூகத்தின் பெயர் இருக்குது. எப்படி வந்துச்சு? தோப்பாய்யா சொன்னார்னா, தோப்பாய்யா அந்த சமயத்தில் தகவல் தெரியல, அதை எழுதினார். அதற்கு பின்னாடி மறுப்பு கொடுத்த பொழுது கருத்தை மாற்றிக்கொண்டார் அவர். தோப்பாய்யாவோட அவங்களுக்கு மட்டும் உரையாடல் அல்ல, எங்களுக்கும் உரையாடல் இருந்திருக்கிறது. எல்லாருக்கும் உரையாடல் இருந்திருக்கிறது. ஒரு கருத்தை, சரியான கருத்து கிடைத்த பொழுது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரபும் மாண்பும் பெற்றவர் அவர். அப்போ நொபுர் கராஷிமா அவர்கள் எழுதியிருக்கிறார் என்னென்ன கல்வெட்டுகள்னு. கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய சாதி பட்டியல் கொடுக்குறாரு. அதில் 13-ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் பெயர் இருக்கிறது. அது என்ன கணக்கு சொல்லுவீங்க? விஜயநகர பேரரசு வருவதற்கு முன்னாடி இருந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த கல்வெட்டில் பெயர் வந்திருக்குது. அப்போ அதுக்கு என்ன பதில்? இப்போ இதுக்கு பதில் சொல்லணும்ல. அப்போ ஓடக்கூடாது, தோப்பா பின்னிட்டு ஓடக்கூடாது. நீ தானே படித்த, உங்களுக்கு தானே அந்த ஆய்வறிவு இருக்குது. நான் சொன்னது உண்மைதான். இல்லை, நீங்களா சொல்றது உண்மைன்னு சொல்லி தனியா போய் கத்துக்கோங்க. யார் வேணாம் சொன்னா சொல்றதுக்கு வந்து ஒன்னும் துறை சார்ந்த அறிஞரும் கிடையாது. அப்படி நீங்க இருந்த துறையில் எதுவும் நிரூபிச்சதும் கிடையாது. சரியா? அப்ப நீங்க பொதுவெளியில எல்லா மக்களையும் இழிவுபடுத்தி பேசுனா அப்புறம் இழிவு பண்றது எதிர்வன் வரதான் செய்யும். எதிர்கொள்ளுங்க. ஒன்னு தோப்பாய் அதுக்கப்புறம் ஏன் போய் ஒளியணும்? நீங்க தான் ஆய்வு பண்ணி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க. இங்க எந்த புத்தகத்தில் என்ன குறிப்பில் இருக்குன்னு சொல்லுங்க. மறுப்பு கொடுத்தா எதிர்கொள்றதுக்கு துணிச்சல் இருக்கணும். எதிர்ப்பு, எதிர் விவாதத்தை எதிர்கொள்றதுக்கு துணிச்சல் இல்லைன்னா பேசக்கூடாது. வாய்க்கு வர்றதெல்லாம் பேசுறதுன்னா அப்போ எதிர்வினை வரதான் செய்யும், எதிர்வினை நடக்க தான் செய்யும். அப்போ அந்த மக்கள், உழைக்கின்ற மக்கள், மிக கொடுமையாக சுரண்டப்பட்ட மக்கள், சாமானிய மாதிரிலாம் இல்லை, மிக கொடுமையாக சுரண்டப்பட்ட மக்கள், அதை பேசணும்ல. அந்த மக்களுக்கு நட மனிதர்கள் தானங்க அவங்க, இந்த சமூகத்தில் பங்களிச்சிருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு நடந்த இத்தனை சமூக கொடுமைகளை குறித்து பேசுறது வக்கு இல்லை அப்படின்னா அதை இழிவுபடுத்துறது அவன் வேலையான? இழிவுபடுத்துறதான் அவன் வேலையா என்ன? நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய சாதியை பற்றி அது எவ்வளோ தூரம் மோசமாக ஒரு காலத்தில் நடத்தப்பட்டதுன்னு போயிட்டு உங்கள் ஜாதி மக்கள் இருக்கிற இடத்துல போய் பேசிடுவீங்களா? பேசியிருக்கீங்களா? அது துணிச்சல் இருக்கா? இல்லை இல்லை. இங்கே இருக்க ஒவ்வொரு சாதி சமூகமும் இந்துத்துவத்தினால் எவ்வளோ இழிவுபடுத்தப்பட்டதுன்னு ஒரு பட்டியல் இருக்குது. இந்த வரலாறு பட்டியல் எடுத்து பேசுகிறீங்களா? கேட்குறேன். இவர்கள் வந்து விஜயநகர பேரரசு வந்த பொழுது இங்கே இருக்க மக்கள் வந்து மலமொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மலம் வந்து ட்ரை லட்டின்ஸ் சொல்லக்கூடிய அந்த உலர் அந்த அது போன்ற கழிப்பறைகள் வந்த காலகட்டம். என்னைக்கு வீடுன்னு ஒண்ணு வந்து, என்னைக்கு கழிப்பறைன்னு ஒண்ணு வந்துச்சு, என்னைக்கு வந்துச்சு? இப்ப என்ன வரலாறு பேசுறீங்க? அப்போ அதுக்கு இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க பட்டம்னா அது எந்த தமிழ் ஜாதின்னு சொல்ல சொல்லுங்க பட்டியலை. இது அயோக்கியத்தனமானது. இதெல்லாம் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் வேற அரசியலை பேசுங்க, நாட்டோட பொருளாதார சீரழிவை பற்றி பேசுங்க, வரி கட்டமைப்பை பற்றி பேசுங்க, மற்ற கொடுமைகளை பற்றி பேசுங்க. இந்த சாதிக்கு இந்த வரலாறு, அந்த சாதிக்கு அந்த வரலாறுன்னு பேசுறதெல்லாம் யோக்கியமான ஒரு அரசியல்வாதிக்கான இல்லை. அதுதான் திருப்பி கேட்குறேன். அது சாதி வரலாறாக அவங்க பேசலை. எந்த வரலாறுனா அறவேக்கேடு தானேங்க. அதுக்கப்புறம் அது சொல்ல முடியல. இப்போ தோப்பா அதை சொன்னான்னு தூக்கிட்டு வந்துன்னா இப்போ உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம்? தெரிலன்னு தானே அர்த்தம். வக்கரம் தானே அது. இந்த வக்கரத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு எது முடியும் அதை பண்ண சொல்லுங்க. இவ்வளோ நாள் வந்து பொறுமையாக பார்த்துட்டு சரி ஒரு அரசியல் பேசுகிறாங்க, எல்லாரும் போல பேசுகிறாங்கன்னு சொல்லி கவனிச்சுட்டு இருந்தா. ஆனால் சமூகத்தை, ஒவ்வொரு சாதியும் சமூகத்தையும் பிரித்து கூறு போட்டு பேசினா பொதுமேடல் நின்று பேச ஆரம்பிச்சா எதிர்வினை நடக்கும், மோசமான எதிர்வினை வரும். இதெல்லாம் பேசிட்டு இருந்தா அதுக்கு எதிர்வினைக்கு தயார். தமிழர் குடி அது, அதை ஏற்கிறாங்க. அதுக்கு யோகியது என்ன சொல்லுங்க? நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் நான். தமிழர் குடியெல்லாம் பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி? எவன் தமிழன், எவன் தமிழன் சொல்றது என்ன யோகியதை இருக்குது? யாருக்கு இருக்கு?
யாருக்கும் கிடையாதுங்க. எதுக்கு எதுவும் கேட்குறேன் நான், யாருக்கு இருக்க சொல்லுங்க. நான் எனக்கு இருக்குன்னு நான் சொன்னேனா? நான் பேசலாமா இவங்கள தமிழன் தமிழன் பேசலாம் பேசலாமா? அது யாருக்கு இருக்கு அந்த யோகியதை? தமிழனுக்காக ஒரு துரும்ப எடுத்து போட முடியாதவங்க, அதுக்கு துணிவு இல்லாதவங்க, அவங்க பேசலாமா? அவன் சாதி சொன்னா நீ தமிழனா இல்லையான்னு சொல்றேன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து எவ்வளவு திமிரு, எவ்வளவு வக்கரமானது. குடி குடிங்கிற காலம் முடிஞ்சு போச்சுங்க. குடி திணைக்குடிகள் தான் இருந்தது, குடிகள் வேற ஜாதி வேற. முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. குடிகளுக்குள்ளாக வர்க்கம் கிடையாது, படிநிலை கிடையாது, அகமண முறை கிடையாது. புறநானூறு அகநானூறு குடி வாழ்க்கை வாழ்ந்த காலகட்டம் அது, திணைக்குடி வாழ்க்கை வாழ்ந்த காலகட்டம். சரிங்களா? அது ஜாதி உருவான காலகட்டம் இல்லை. அதில் தலைவன் தலைவி பெயர் தானே இருக்குது. தலைவன் தலைவி பேருக்கு இந்த ஜாதி தலைவன் இந்த ஜாதி தலைவியை கல்யாணம் பண்ணா, அல்லது இந்த தலைவன் இந்த ஜாதியில் இருக்கக்கூடியவன் இந்த ஜாதியை சேர்ந்த தலைவி தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்காதுல? அகநானூர் போற அகநானூர்ல இருக்கா? அப்படி சங்கலக்கியங்கள் இருக்காது. குடி வாழ்க்கை முறையில் வர்க்கம் கிடையாது. அரசன் இருப்பான், அரசனுக்கு அரசனை சுற்றி அனைத்து சமூக மக்களும் ஒரே விதமான படிநிலையிலிருந்து பழகுவாங்க. அதுல வந்து அந்தனர் உயர்ந்த கூடியும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவம் பார்க்கக்கூடியவங்க பின்னாடி வந்த குடியோ அல்லது பாடர் குடிங்கிறது வேறு குடியாகவோ இல்லை. அன்னைக்கு இருந்த திணை குடிகள், திணை இல்லாமல் இருந்த அலைக்குடிகள், இவர்கள் தான் குடிகள். அவங்க பாணர் குடிகள் இருந்தாங்க. இதற்கென்று ஒரு 24 பாணர் குடிகளை பத்தி பேசுறாங்க. இப்ப திணை குடிகளை பத்தி பேசுறாங்க. வேட்டுவர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு மேய்ச்சல் நிலத்தை சார்ந்த குடிகள் இருக்கிறாங்க, முல்லை நிலத்தை சார்ந்த குடிகள் இருக்கிறாங்க, மருத நிலத்தை சார்ந்த குடிகள் இருக்கிறாங்க. இந்த குடி சமூகம் அழிந்துதான் ஜாதி சமூகம் உருவாகுது. ஜாதி சமூகத்துலதான் அகமண முறை, ஒரே ஜாதிக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறது, ஒருவன் மேல் ஒருவன் கீழ் உருவாகிறது, ஊர் உருவாகிறது, சேரி உருவாகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த ஜாதி படிநிலையில் வருகிறது. குடி படிநிலையில் வரல, பழங்குடி அப்படின்னு சொல்றமே, பழங்குடியில ஏற்றத்தாழ்வு இருக்குதா? கிடையாது. வர்க்கம் இருக்கிறதா? கிடையாது. குடி வாழ்க்கையில் சொத்து பொதுவுடைய பொதுமையானது, அதாவது காடு அந்த முல்லைக்குடிகளுக்கு பொதுவானது, மேய்ச்சல் நிலம் அந்த குடிகளுக்கு பொதுவானது, கடல் நெய்தல் குடிகளுக்கு பொதுவானது, மலை அந்த குறிஞ்சி குடிகளுக்கு பொதுவானது. அப்போ பொதுவான பொதுமை சமூகமாக அவங்க இருந்தாங்க, தனி சொத்து கிடையாது. இன்றைக்கு பழங்குடிக்கு வந்து காட்டுக்குள்ளார பட்டா போட்டு வச்சுருக்காங்களா? கிடையாது. இன்னைக்கு மீனவர்கள் இருக்காங்களே, அவங்க கடலுக்குள்ள இது எங்க கடல்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கிறாங்களா? இல்ல, கடல் மீனவனுக்கு சொந்தம். இதுதாங்க குடி வாழ்க்கை. இதுதான் இந்த திணை குடிதான் பழங்காலத்துல இருந்த குடி. இந்த குடி வாழ்க்கை முறை அழிந்து சமய வாழ்க்கை முறை, அதாவது எந்த சமய வாழ்க்கை முறைனா வேத சமய வாழ்க்கை முறை நமக்கு வருது. அதுலதான் உங்களுக்கு ஜாதி வருது. ஜாதியில தான் படிநிலை இருக்குது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் மேல பிறந்தவன், இவன் கீழே பிறந்தவன், இவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஊர்ல வளரணும், இந்த ஜாதி இந்த ஜாதிக்குள்ள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த ஜாதி அந்த ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும். ஜாதிக்குள்ள வந்த கிளைகள் கொத்து இதெல்லாம் இருக்குல்ல, ஜாதிக்குள்ள கூட கிளை, ஜாதிக்குள்ள கூட கொத்து, கிளைக்குள்ள இருக்கக்கூடிய கொத்துன்னு பிரிக்கிறது எல்லாமே வந்து பின்னாடி உருவானது. அது சமூகம் விரிவடைந்த பொழுது, சமநிலைக்கு சமவெளிக்கு வந்து விரிவடையும் பொழுது உருவானது. அது எப்பன்னா விவசாய நிலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எல்லா சமூகமும் ஒன்றோடு ஒன்று பின்னணி நிற்கும் பொழுது படிநிலை வருது. அதுதாங்க ஜாதி. ஜாதியை வந்து குடின்னு சொன்னால் மலத்துக்கு வேற ஏதோ பேரை வச்சுட்டு, அதில் அந்த பேரை வச்சதுனால மலம்ங்கிறத நாராதுன்னு சொல்றது மாதிரியான ஒரு இழிவான செயல். சரி, இப்போ யார் தமிழன்றத யாரும் முடிவு செய்ய முடியாதுன்னு சொல்ற தேவையில்லை. இப்போ வட இந்தியர் குடியேற்றத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்களா? இல்லை, வட இந்திய குடியேற்ற எதிர்க்கவும் இல்லை, அதை ஏற்கவும் இல்லை. விஷயம் என்னன்னா, வட இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல. வட இந்தியாருங்கிறது யாரை சொல்றீங்க? அப்போ நாங்கள் மார்வாடிகளை பேசுகிறோம. அங்கேருந்து வரக்கூடிய பெரிய முதலாளிகள் இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதானி 8000 ஏக்கர் நிலத்தை எடுத்துருக்கிறாங்க, பரந்தூரில் 5000 ஏக்கர் எடுத்துருக்கிறாங்க, என்எல்சிக்கு 12500 ஏக்கர் நிலத்தை எடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்துப்பாங்க. இதுவே கிட்டது 25000 ஏக்கர் நிலம். மஹிந்திரா இவன் ஒரு 5000 ஏக்கர் இங்கே எடுத்துருக்கிறான். வட தமிழ்நாட்டில் வட சென்னையில் ஒரு 6000 ஏக்கர் எடுத்து வந்து மித்த நிறுவனங்கள் எடுக்கிறாங்க. இந்த இவங்க எடுத்த நிலங்களோட எண்ணிக்கையை மட்டும் எடுத்துக்கோங்க, 50-60000 ஏக்கர் மட்டும் நான் குறைவு குறிப்பாக சொல்ல முடியும் என்னால். இந்த 50-60000 ஏக்கர் நிலம் தமிழ் நிலம் யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் போகுது. அவன் வந்து வட தமிழ்நாட்டில் வட இந்தியாவிலும் வரக்கூடிய தொழிலாளர்கள் அல்ல, வட இந்தியாவில் வரக்கூடிய முதலாளிகள். அவர் மூலதனம் வருது. இந்த முதலாளிகள் இங்கே வந்து மூலதனம் போடும் பொழுது அவன் தொழிலாளியும் கூப்பிட்டு வரான். வட இந்திய தொழிலாளி வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு வந்து உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் நான் வேலை செய்ய முடியும்னு அவனுக்கு தெரியாது. அவனை கூட்டிகிட்டு வர்றது யாரு? அப்போ அந்த முதலாளியை கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இல்லை, இன்றைக்கி சாதாரணமாக உணவகங்களில் பல கடைகளில்
வட இந்தியர்கள் இருக்காங்களா? அது வந்து நீங்கள் என்ன, இது வந்து ஒரு விரிவான தலைப்பாக நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஆதிக்கம் என்ன ஆதிக்கம்னா, வணிகர்கள் ஆதிக்கம், தொழில் ஆதிக்கம், இதை நான் எதிர்க்கிறோம். அதில் எங்களுக்கு இந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. குஜராத்தி பனியாக்கள், மார்வாடிகள், இவர்கள் ஆதிக்கம் நிலை செலுத்துகிறாங்க. பல துறைகளும் அவங்க கையில் தான் இருக்குது, பல்வேறு துறைகள் அவங்க கையில் தான் இருக்குது. அதுலேருந்து வெளியெல்லாம் போ, வெளியே தமிழர்கள் கையில் கிடையவே கிடையாது. அது வந்து கட்டுமான பொருட்களில் ஆரம்பித்து எலக்ட்ரிக்கல் ஐட்டத்திலிருந்து ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து பெரிய அளவுக்கு அவங்க கட்டுப்பாடு இருக்குது. இது ஒன்று ஆதிக்கம், அது இதை எதிர்க்கிறோம். அதாவது அவங்க இனரீதியாக வட இந்தியர் தமிழர்னு நீங்கள் பார்க்கலப்பா? இல்லை இல்லை, இந்த நபர்களை, இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மார்வாடிகளை, தமிழர் அல்லாதவர்களை, ஏன்னா அவர்கள் தங்களை தமிழர்னு சொல்லிக்கல. நான் சொல்கிறதுனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் சொல்கிறானா ஒரு சேட்டு சொல்லிக்குவான். அவன் ஆ தமிழ்நாடே சொந்த தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டான். அவன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் தமிழ்தே வாழ்த்துருக்கானே தெரியாதையா இருக்கும். அவன் நடத்துகிற நிகழ்ச்சி தமிழ்தே வாழ்த்து பாடுறானான்னு தெரியாது. சரி, அவனை அவன் தன்னை வந்து தமிழன் அல்ல என்று சொல்ல ஒருத்தனை நாம்பி வழிஞ்சு தமிழன் நான் சொல்கிற வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. அது அவன் எடுக்கக்கூடிய முடிவு அது, சரிங்களா? இங்கே இருக்க பார்ப்பனில் எத்தனை பேர் தங்களை தமிழன் சொல்லிக்கிறான்? எத்தனை பேர் சொல்லுவாங்க? சொல்றாங்களே, சொன்னானா மகிழ்ச்சி, சொன்னானா மகிழ்ச்சி. தெலுங்கு பிராமணர், தமிழ் பிராமணர் பிரிச்சுக்கிறாங்க. நீங்க வந்து சாதிய ரீதியாக பிரிச்சு பேசுற இடம் வந்து அவங்களுக்கு வேற. இப்ப வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் பிரச்சனையில எது பிரச்சனைகளாக வருது? இப்போ வட இந்தியாவிலிருந்து இங்க வரும்பொழுது இங்கே தமிழ்நாட்டில இருந்த தொழில்நிலை மாறி இருக்குது. 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தொழில்நிலை இன்னைக்கு கிடையாது. இன்றைக்கி பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இங்கே வந்திருக்குது, கட்டுமான நிறுவனங்கள் நடந்திருக்குது. பெரிய பெரிய பாலங்கள் கட்டுறது, கட்டணங்கள் கட்டுறது, மெட்ரோ போடுறது, 200-300 வீடு கட்டுறது. அப்போ தொழிலாளர்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது உங்களுக்கு. அப்போ அதுக்கான இன்ஃப்ளெக்ஸுங்கிறது வெளியிலிருந்து வரக்கூடியது நடக்க தான் செய்யும். இங்கேருந்து எப்படி துபாயில் பெரிய கட்டட தொழில் வளர்ச்சி நடந்த பொழுதோ, சிங்கப்பூர் நடந்த பொழுது தமிழர்கள் போனாங்க. இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் கட்டட தொழில் வளர்ந்த பொழுது தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் அங்கே போனாங்க, மும்பைக்கு போனாங்க. இதுபோல் தொழிலாளர்கள் மைக்ரேஷன்ஸுங்கிறது நடக்க தான் செய்யுது. தொழில் ஒரு இடத்துல ஒரு தொழிலாளர்கள் வேறு இடத்துக்கு போகிறது, ஏன்னா அங்கே தொழில் வளர்ச்சி அடையுது. அப்போ அந்த தொழில் வளர்ச்சியினால் பொருளாதாரம் வளருது, அந்த பொருளாதாரத்துக்கு இவனு பங்களிக்கிறான். இப்போ துபாயினுடைய தொழிலாளர் அங்கே, துபாயினுடைய பொருளாதார வளர்ச்சி தமிழர்களுக்கு பங்கு இல்லையான்னு, சிங்கப்பூருடைய வளர்ச்சியில் தமிழர்களுக்கு பங்கு இல்லையான்னு, மும்பையோட வளர்ச்சியில் தமிழர்களுக்கு பங்கு இருக்கிறது. இப்படி எல்லா இடத்துலையும் வளர்ச்சியில் பங்கு இருக்குது, தொழிலாளர்களுக்கான பங்கு இருக்கிறது. இப்போ என்னென்னா, இங்கே ஏற்கனவே வீங்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை மாறுபாடியில் கொண்டு வர்றான். சாதாரண நடக்கிற வளர்ச்சி வேறு. இப்போ 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தொழிற்சாலைகள், நான் கோயம்புத்தூரில் இருந்திருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். நான் கோயம்புத்தூருடைய தொழிற்சாலைகள் மில்லில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்க தான் தொழிலாளர்களாக இருப்பாங்க. சரி, அந்த தமிழ் முதலாளிகள் வந்து, இப்போ தமிழ் முதலாளிகள் வந்து தமிழ் தொழிலாளர்களுக்கு உண்மையாக இருக்காங்களா? அதுதான் இல்லைன்னு சொல்ல வர. அதான் நீங்க முதலாளித்துவம் தான் பார்க்கணும். அவர் மார்வாடி முதலாளி, இவர் தமிழ் முதலாளி. இப்போ நீங்க ஒன்று சொல்றேன், அப்ப இருந்த முதலாளி கட்டமைப்பு முறை எப்படி இருந்ததுன்னா, அன்னைக்கு தொழிலாளர் நல சட்டங்கள் பாதுகாப்புல இருந்தது. இந்த மில்லுகளில் வந்து தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகள் கட்டினாங்க, மருத்துவமனைகள் கட்டினாங்க, பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் கட்டினாங்க. அப்படி தான் நாங்கள்லாம் படிச்சு வந்தோம். ஒரு மில்லினுடைய பள்ளிக்கூடத்துல தான் நாங்கள்லாம் படிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருந்தது. இப்போ இந்த முறை என்பது இப்போ மாறுது. இப்போ வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய முதலாளியும் இங்கே இருக்கக்கூடிய முதலாளியும் எந்த இடத்துக்கு வந்துட்டான்னா, அவன் எந்த தொழிலாளிக்கும் நியாயமானவனாக இல்லை. இன்றைக்கி தொழிலாளி நான் வேலைக்கு வச்சுக்குவேன், உன்னோட நாளைக்கு சம்பளத்துக்கு கம்மியாக ஒருத்தன் வந்தான் அவனை வேலைக்கு வச்சுக்குங்கிற இடத்துக்கு போகிறான். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துனால தான் தொழிலாளி முதலாளிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய தேவையில்லாமல் போகுது. அவசியம் இல்லை. ஏன் இருக்கணும்? ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் வந்து உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 30 வருஷம் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய வேலை உத்தரவாக தருவீங்க ஒரு காலத்தில். அப்போ நான் திருமணம் பண்ண முடியும், எனக்கு வந்து சொத்துக்களை வாங்க முடியும், கடன்களை அடைக்க முடியும், நகை வாங்க முடியும், குடும்பத்தை பார்த்துக்க முடியும், படிக்க வைக்க முடியும், எல்லாமே நடக்கும். எனக்கு வாழ்க்கை உத்தரவாதமாயிருக்கு. இப்போ அப்படி எந்த நிறுவனத்திலும் இல்லை. எந்த நிறுவனம் என் வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்தாத பொழுது நானும் வந்து உனக்கு என்னுடைய உழைப்பை தரணுங்கிற உத்தரவாதத்தை நான் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா இருக்கு. சரி, அப்போ நீங்கள் வேலை உத்தரவாதம் இல்லாத இடம் வருது இல்லைங்களா, அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் பிரச்சனையோட அடிப்படை காரணம். முதலாளிகளுடைய சம்பாத்தியத்தில் வரக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா, அந்த லாபத்தை நான் குறைச்சிக்கவே மாட்டேன், பகிர்ந்துக்கவும் மாட்டேன். இங்க இருக்கிற தமிழ் முதலாளிகள் உழைப்பாளிகளை சுரண்டறாங்கல்ல? ஆமா, உண்மைதான். அதுதான் சொல்லிப்பாங்க, சுரண்டல தானே பாக்கணும். நீங்க அதுதான் சொல்றேன், நான் சுரண்டல தான் சொல்றேன். நான் அவன் அவனோட லாபத்துல தொழிலாளிக்கு எந்த பங்கும் கிடையாது. இல்ல அதான், அப்ப வட இந்தியர்கள் இங்க வரக்கூடாது. நான் வட இந்திய வரக்கூடாதுன்னு சொல்றேன். வட இந்தியர்கள் வர, வட இந்திய முதலாளிகள் வரக்கூடாது. வட இந்திய முதலாளிகள் வர்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, அவன் இங்க இருக்கக்கூடிய தொழிலை மொத்தமா கட்டுப்படுத்துறான். நீங்க வந்து வேற ஒருத்தர் வளர முடியாத நிலை உருவாகுது. அதை நீங்க வந்து அது வந்து ஒரு கோஆப்டிவா வருது, வளர்ச்சியா போகுது. இப்ப நீங்க வந்து
கேரளாவிலேருந்து மலையாளிகள் இங்கே வந்து டீ கடை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு யாரும் டீ கடை வைக்க முடியாமலே போகுது, வைக்கிறோம். அது எந்த இடத்துல ஆதிக்கமாகலாம் போகல, அது ஒரு போட்டியாக கூட நடந்துட்டு போகலாமே ஒழிய, ஆதிக்கமாக நீ வைக்கக்கூடாதுங்கிற முறையெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே வந்து நடக்கக்கூடியது, நீ எலக்ட்ரிக்கல் ஐட்டம் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மொத்த ஹோல்சேல் பிஸ்னஸ் மாறுவாடிட்டு இருக்கு, அவன் தான் விலையை கட்டுப்படுத்துகிறான். நீ கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துக்கோ, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எடுத்துக்கோ, அது ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே முழுக்க போனீங்கன்னா யார் இருக்கிறாங்க, மாறுபடி மாட்டாங்க. அங்கே தமிழர்களால் கடை நடத்த முடியல, கடை வெளியேற்றப்படுறாங்க. இதே போல் பிளம்பிங் டெக்னாலஜி, பிளம்பிங் இது எடுத்துக்கோங்க, அல்லது உங்களுக்கு வாஷ்ரூம்ஸில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எடுத்துக்கோங்க, வீடு கட்டுமான பொருள் இருக்கக்கூடிய டைலாக இருந்தாலும் சரி, பட்டி, பெயிண்ட்டு, ஃபால் சீலிங்கு, இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும், உங்களுக்கு பிளைவுட்டு, அது மேலே ஒட்டக்கூடிய வினீர், அதுக்கு ஒட்டக்கூடிய கம்மு, இது அத்தனையுமே எலக்ட்ரிக்கல் ஐட்டத்திலிருந்து அத்தனையுமே மாறுவாடிகள் ஹோல்சேல் பிஸ்னஸில் கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ அவன் யார், நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபேன் வாங்க போனோம் மாறுவாடிகளெலாம் வாங்க போக வேண்டியிருக்குது, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும் மாறுவாடி கடையில் தான் வாங்கிருக்கு, டயரு டியூப் எல்லாத்தையும் வாங்க முடியாது. அப்போ என்னென்னா, விலை கட்டுப்படுத்துகிறவன் ஒரு சந்தையை கட்டுப்படுத்துகிறான், ஒரு வேலையையும் சந்தையும் கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லை, அதில் நீங்கள் இயங்க முடியாத ஒரு நிலையை உருவாக்குறாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் தொழில் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா, மற்ற நீ வந்து வேலை, நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுங்களை யாருக்கு ஒன்று மாற்றுக்கிறது இல்லை. இப்போ ஒன்று லலிதா ஜுவல்லரி பார்க்குறீங்க, ஒரு சேட்டு கையில் தான் இருக்கிறாரு, ஒரு சேட்டு தான் பேசுகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பொருள் தரமானதாக இருக்குங்கிறத மட்டுமே பேசலை, மற்றவங்களாம் ஏமாத்துறாங்க, மற்றவங்களாம் ஏமாத்துறாங்க, அதே ஏமாத்தலை இவரும் பண்ணுறாரு. இவர் ஒன்று மாறுபட்டவர்லாம் இல்லை, இவர் ஒன்று தங்கத்தை மேனுஃபேக்சர் பண்ணல. எப்படி ஹோல்சேலில் தங்கம் எல்லாரும் நகைகளை விலைக்கு வாங்குறாங்களோ, ஒரு தங்க நகை உற்பத்தியாளர் இருக்கிறான், அவன் கடை வைக்கிறது இல்லை, அவங்ககிட்ட அப்படியே விலைக்கு வாங்குறாங்க. அதில் செய்கூலியும் இல்லை, சேதாரமும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வாங்கி ஒவ்வொருத்தரும் அது செய்கூலி சேதாரம்னா அடிஷ்னல் காஸ்ட்டாக வச்சு விற்கிறாங்க. அது இதுதான் எல்லாருமே செய்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அடுத்த பிஸ்னஸை டார்கெட் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறார். அப்போ இந்த மாதிரி எல்லா துறைகளிலுமே அவர்கள் அடுத்த செயல்படக்கூடியவர்களை அழிப்பதற்கான வேலைகளை செய்கிறாங்க அதில். அப்போ இந்த மாதிரியான ஒரு சுரண்டல அரசியலை தான் நம்ம எதிர்க்கிறோம். வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் வரக்கூடனா அதை ரெகுலேட் பண்ணணும். வட இந்திய தொழிலாளர்களை, இங்கே வர்றவங்களை, இங்கே கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து முழுமையாக குடும்பத்தை இங்கே நடத்தி இங்கே தங்கி வாழ்கிறதுக்குரிய சம்பளமாக இல்லை. அவன் திரும்பி போகிறான், 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் திரும்பி போனான். ஆனால் இந்த வட இந்திய தொழிலாளர்களை இங்கே பிஜேபி வாக்கு வங்கியை பயன்படுத்த முனைகிறான், அவனுக்கு வந்து ஓட்டர் ஐடியை வாங்கி கொடுக்குறான், தங்குறதுக்கு வீடு எடுத்து கொடுக்குறான். இதை வந்து சில ஒன்றும் இல்லை, மோடியெல்லாம் வந்தார், அமித்ஷாலாம் வந்தார்னா கூட்டத்துக்கு இந்திய காரணம் தான் கூட்டு போகிறாங்க, காசு கொடுத்து, ஏன்னா அவன் தான் கைத்தட்டுவான், அவனை தான் கூட்டு, அவனு பேசுகிறவனு தான் புரியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் வேலையை, திருப்பு வேலையை செய்கிறார்கள். அப்போ அந்த இடம் வரும்பொழுது நம்ம அரசியல் பிரதிநிதித்துவம் போகிறது. இப்போ நம்மளுக்கான அரசியல் பிரதிநிதித்துவமே இல்லைங்க, அதிகாரமே இல்லை. நீட்டுக்கு நம்ம சட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முடியல, ஆன்லைன் ரம்மிக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தலை. இது எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தர் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. இவங்க டெல்லியை நம்பி உட்காந்துருக்காங்க. இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி சொல்லணும், அவங்க சொல்லணும், இவங்க சொல்லணும், தமிழ்நாடு சட்டசபை, அதில் கூட அனைத்து மாநில கட்சிகள் ஒருமித்த கருத்து எடுத்த எந்த சட்டமும் மசோதாவும் நிறைவேற்ற முடியாமல் ஒரு அதிகாரமே இல்லாத நிலைமை நம்ம இருக்கும்போது, வட இந்தியாவிலேருந்து மிகப்பெரிய தொழிலாளரை கொண்டு வந்து இங்கே இருக்க வச்சு அவனெல்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கு 2000 ஓட்டு 3000 ஓட்டுன்னு சொல்லி மாற்ற வேலையை பிஜேபி செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். ஏன்னா வட இந்திய தொழிலாளரை ஓட்டாக மாற்றுறதுக்கான தேவை நம்ம யாருக்கும் கிடையாது, இங்கே இருக்க மாநில கட்சி கிடையாது. ஆனால் இந்தி மாநிலத்துக்கான கட்சியான பிஜேபிக்கு இருக்குது, அவங்க இந்த வேலையை முயற்சி பண்ணுறான். அப்போ இது நடக்கும் பொழுது கண்டிப்பாக எதிர்த்து தான் ஆகணும், இதை அனுமதிக்கவே முடியாது. அப்போ அரசியல் காம்போசிஷன் இருக்குல்ல, அரசியல் நிலை இருக்கு இல்லைங்களா, அதை நிலையை மாற்றக்கூடியதை நம்ம அனுமதிக்கவே முடியாது. இப்போ அந்த இடத்துல தான் இது குறித்து விரிவாக பேச வேண்டியிருக்கு, தொழிலாளர் பிரச்சனை குறித்து நம்ம விரிவாகவே பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அது வந்து முழுமையாக தொழிலாளர் தாக்குதல் நடத்தக்கூடியது ஒன்றாகவெல்லாம் நம்மளால் ஒருபொழுது ஏற்றுக்க முடியாது, அவள் வெறுப்பாக விரோதிகளாக பார்க்கக்கூடியலாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த அரசியலை நம்ம பேசுவோம், அதற்கான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவோம். தமிழ் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும், அதைத்தான் நான் முன்னே பேசுறேன். நன்றி. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.